குமார், சேலம் எஜுகேஷன் சேனல்ல இருந்து. ஓகே, இப்போ நேற்றைய செய்திப்படி லேப் அசிஸ்டன்ட் 6000 போஸ்ட்டு 2020 நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான நோட்ஸ் என்னென்ன நோட்ஸ் என்னது? ஏன்னா 10ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதின்ற போது நிறைய பேர் எழுதுவாங்க. நம்ம அது எப்படி எழுதலாம், என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன நோட்ஸ் தேவைகளோ உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து நோட்ஸும் இலவசமாக வழங்கப்படும், சரிங்களா? உங்களுக்கு டிரைவ் லிங்க் கொடுத்துருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதை பற்றிய நோட்ஸு, எதை பற்றிய கிளாஸு, எப்படி படிக்கணும், எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும். படித்து நம்ம படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். டெய்லி மினிமம் 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் படிக்கணும், அதை 1 ஹவர் ரிவைஸ் பண்ணணும் எவ்ரிடே. நிறைய பேர் நிறைய மாதிரி படிக்க முடியாத சூழலில் நிறைய பேர் இருப்பீங்க, ஆனால் அதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேக்கிள் பண்ணி வந்தால் தான் நமக்கு வந்து வேலை. சரி நண்பர்களே, இப்போ நம்ம இந்த பகுதி இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, நூற்பா சங்கம் இருந்ததற்கான அகச்சான்றுகள், அதாவது நூற்பால சங்கம் இருந்ததற்கான அகச்சான்றுகள் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு பாடல்லையும் என்னென்ன மாதிரியான சங்கத்தை பற்றிய குறிப்புகள் அதனுடைய விளக்கங்களோடு தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு அகச்சான்றுகள் நிலந்தரு. அகச்சான்றுகள் பார்த்தீங்க அப்படின்னா, நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையத்து தொல்காப்பிய பாயிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தொல்காப்பியம் அரங்கேற்றப்படுறதுக்கு நிலம் தந்த பாண்டியன் அப்படிங்குது 4ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்கலாம் கிமு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு செய்தி தராங்க. அப்போ அகத்தியம் தொல்காப்பியம் வந்து அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு தேவையான நிலமும் அதற்கு தேவையான உதவிகளும் செய்தான் பாண்டியன் அப்படின்னும் போது, கண்டிப்பாக அந்த நம்ம முதல் சங்கத்தில் நிறைய குறிப்புகள் இருக்குது. 2ஆம் சங்கத்தில் தான் தொல்காப்பியம் வருது. தொல்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சங்கத்தில் தான் அரங்கேற்றப்படுது. கண்டிப்பாக அரங்கேற்றப்படுது இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக அதற்கு தேவையான உதவிகள் செஞ்சுருந்தா தான் அரங்கேற்றம் பண்ண முடியும். அப்போ பாண்டியனுக்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, தென்னவர் பெயரிய துண்ணிந்துரிப்பில் தொன்முது கடவுட் பின்னர் மேய வரைத்த ஆளறிவி பொறுப்பிற் பெருநா. இது என்னன்னா, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டு உண்ட புகழ்சால் சிறப்பிற்கு சிறப்பின் நிலந்தரு திருவின் நொடியோன். அதாவது மதுரை கஞ்சி அருகிலா பாண்டியரோட அகத்தியரை வந்து தலைவராக வச்சு உங்களுக்கு நிறைய விஷயங்கள், இடசங்கத்தில் புலவர்களை கூட்டி தமிழாய்ந்தி உங்களுக்கு நூல்களை டெவலப் பண்ணுறான், இந்த தமிழை டெவலப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு புனர்கூட்டுன்னு என்ன அர்த்தம், எல்லாம் சேர்ந்து புலவர்கள் எல்லாமே சேர்ந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்க, நல்லாசிரியர்கள் அனைவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சங்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு மதுரை காஞ்சியில் சொல்லப்படுது. அடுத்தது, தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருவின் மதுரை. மதுரைக்கும் தமிழுக்கும் ரொம்ப ஒரு இணைப்பிரியாத நட்பு இருக்கு. இதை வந்து சிறுபான்மற்று படையில குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருவின் அப்படிங்கிறார். அடுத்தது, இமிழ்குரல் முரசும் மூன்றுடன் ஆளும் தமிழ் கெலு கூடல் தன்கோல் வேந்தே அப்படின்னு என்ன அர்த்தம், முரசு மூன்று முரசுகள், முரசுகளோடையும் மூன்று தமிழ் கெலு கூடல்னா நம்மளுடைய எது கபாடபுரம், அந்த தென்மதுரையும் கபாடபுரத்தையும் பற்றி குறிப்பிட்டுதான் தமிழ் கெலு கூடல் அப்படின்னு என்னன்னா, தமிழால் தமிழில் இருந்த நல்லாசிரியர் அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல கூடி அந்த தமிழை பத்தி பேசுவாங்களாம். இப்படி உங்களுக்கு எல்லாமே கூடி பேசுதல் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலை
இய பலர் புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என்ன நிலவரை புறநானூர்ல சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நெடுஞ்சலன் தன் அவையில என்ன பண்ணாருன்னா, மாங்குடி மருதனார தலைவரா வச்சு புலவர்கள் பாடியத அழகா குறிக்கிறாங்க. மாங்குடி மருதன் தலைவனாக புலவர்கள்ல தலைவர் யாரு, மாங்குடி மருதன். எந்த பீரியட்ல, நெடுஞ்செழியன் அவரோட பீரியட்ல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு சிதப்பரிகாரத்துல கூறப்பட்டிருக்கு. இந்த பற்றுளி ஆற்றுடனே பக்க பல மலைகளுடைய குமரி மலையினுடையும் வளைந்த கடல் கொள்வதானால் வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா என்னன்னா, வடதிசையில கங்கை இமயம் இருக்கு, தென் திசையில என்ன இருந்திருக்கு, பற்றுளி ஆறும் பல பக்க மலைகளும் குமரி மலையினுடனே வளைந்த கடல் கொள்வதனால் அப்படின்னு நம்மளுடைய சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கண்டிப்பா இது எங்க அமைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டுக்கு கீழே அந்த கடலால் சூழப்பட்டுள்ள இந்து மகா சமுத்திரத்துல அமைஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கரெக்டா பண்றாரு. எதுல, சிலப்பதிகாரத்துல. அடுத்தது, புலவர் சென்னா பொருந்திய நிவர்ப்பின் பொதியல் தென்றல் போலாது ஈங்கு மதுரை தென்றல் வந்தது காணீர். அழகா சொல்லியிருக்காங்க. புலவர்களின் செவ்விய நாவால் புகழப்படும் பொதிகை தென்றல் போல் அல்லாது, அதை விட சிறந்த மதுரை தென்றல் இங்கே வந்து வீசுவதை காணுங்கள் என்று மதுரையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு யாரு, இளங்கோவடிகள் சிதப்பதிகாரத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம், மதுரை தென்றல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மதுரையில பேசக்கூடிய தமிழோட தென்றல் அவ்வளவு இனிமையா இருக்குமா, அதுதான் சிலப்பதிகாரத்துல அவ்வளவு அருமையா சொல். அதனாலதான் மதுரையும் தமிழையும் எப்பவுமே பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு முன்னையே நான் சொன்னேன். அடுத்தது, தென்தமிழ் நன்னாட்டு தீதீர் தீது தீர் மதுரை. தென்தமிழ் மதுரை மணிமேகலையில், மணிமேகலை தென்தமிழ் மதுரைன்னு சொல்லிட்டு மணிமேகலையில எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, நிலநாவில் திரிதரு உம் நின்மாட கூடலர் புலன்னாவில் பிறந்த சொல் புதிது உண்ணும் பொழுதன்றோ. இத வந்து கலித்தொகையில அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, செதுமொழி சீத்த செவி செருவாக முதுமொழி நீரா புலன்னா உழவர் புதுமொழி கூட்டுண்ணும் பரிசை சூழ் மதுரை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது, மாங்குடி மருதன் மகன் மருதன் இளைநாகனார் மதுரையில் புலவர்கள் கூடி செதுமொழி செம்மொழியை புதுமொழியாக படைத்ததை குறிப்பிடுகிறார்கள். அதாவது, யாரு மாங்குடி மகன் வந்து என்ன பண்றாரு, மருதன் இளநாகனார் வந்து மதுரையில் எல்லாம் சேர்ந்திருக்க, அதாவது நம்மளுடைய செம்மொழிய புதுமொழியா படைக்கிறாங்க, புது வகையான இலக்கண இலக்கியங்களை நம்ம புது வகையான செயல்களையும் பாக்களையும் கொடுக்கறாங்க அப்படிங்கறதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப இந்த இத்தனை விஷயத்துல பார்த்ததுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டது, தமிழ், தமிழ் சேர்ந்த விஷயங்கள், தமிழ் எங்க வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல அழகா பார்க்கலாம். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நிலம் தந்தது தொல்காப்பியத்துல, தொல்காப்பியம் எங்க அரங்கேற்றப்பட்டது, அப்ப பாண்டியன்ல நிலம் தந்தான். அப்ப அகன்சா நிலம் தரு திருவின்னா என்ன அர்த்தம், பாண்டிய வந்து நிலம் தந்தான் தொல்காப்பியத்துக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், நிலம் தந்த தொல்காப்பியத்தை நிலம் தந்தது பாண்டியன். அப்ப என்ன படிக்கலாம் நம்ம, அகசான்றுகள் நிலம் தரு திருவின் பாண்டியன் அவையத்துன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அகத்தியரை தலைவராக கொண்டது நல்லாசிரியர்கள் புனர்கூட்டு. புனர்கூட்டு அப்படின்னா கூட்டமா சேர்ந்து மதுரை காஞ்சி, மதுரையில என்ன நடந்திருக்கும், ஒரு மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங்க பத்தி சொல்றது. அப்ப மீட்டிங்னா நல்லாசிரியர் புனர்கூட்டு அப்படின்னு வந்துருச்சுனாவே கண்டிப்பா இந்த இடம் தான் உங்களுக்கு கண்டிப்பா கேட்பான். தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டு உண்ட புகழ்சால் நிலந்தொரு திருவின் நெடியோன் அப்படிங்கிற வார்த்தையை தான் அதிகமா கேட்பான். அப்ப புனர்கூட்டு உண்டனா என்னது, சேர்ந்து உண்ட அப்படின்னா சாப்பாடு கிடையாது, அங்க வந்து என்ன பண்ணாங்களாம், டிஸ்கஸ் பண்ணாங்களாம் அத பத்தி. அடுத்தது, சிறுமானற்றுப்பறை மகிழ்வு மரபின் மகிழ்நனை மருவின் மதுரை. தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின், அதாவது மரபிலேயே தமிழ் வந்து அவங்க கிட்ட இருந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது சிறுபான்மற்றுப்பறை.
உங்களுக்கு தமிழ் தமிழ் கெழு கூடல்ன்ற வார்த்தை புறநானூறுல இருக்கும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா மாங்குடி மருதன்னா புறநானூறு, தமிழ் கெழு கூடல்னா புறநானூறு, கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பற்றுளி ஆறு, அதாவது சிலப்பதிகாரத்துல கூறப்பட்ட பற்றுளி ஆறு பன்மலை அடுக்கு, அப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருக்காங்க மதுரை தென்றல், இந்த மூணு விஷயமும் ஏன்னா இயற்கையோட இனி ஏஞ்சி ஏஞ்சி ஏஞ்சிதான் வந்து சிலப்பதிகாரமே எழுதியிருப்பாங்களாம். அதாவது சொல்லியிருப்பாரு மதுரை கோவலன் வந்து இதுல என்றாராம், இதுல மதுரைக்கு என்றாராம், அது தற்குறிப்பேற்ற அணியில சொல்லியிருப்பாரு, வாரால் என்பதை போல் மறித்து கை காட்ட அதனுடைய அதனுடைய மருது மதுரையுடைய கொடி மீன் கொடி எப்படி அசையுதான், இயல்பா அசையும், எப்படி காத்துல அசையும். ஆனா அவரு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு, இங்க வராத கோவலா வந்தா பின்னாடி கொல்லப்படுவாய் என்று வாரால் என்பது போல் மறித்து கை காட்டன்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி இயற்கையோட விஷயத்த எல்லாமே சிலப்பதிகாரம் என்ன பண்ணிருக்கோம், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதனால கண்டிப்பா அந்த சங்கத்தை சுற்றி இருக்கிற இயற்கை விஷயங்கள் அனைத்துமே இதுல கூறப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா பற்றுளி ஆறு பன்மலை அடுக்கு குமரிக்கோடு கொடுங்கொல் கொல்ல கொடுங்கடல் கொல்லன்னு அர்த்தம், உள்ள வந்துருச்சு தண்ணி, அது புல புலவர் ஈங்கு தமிழ் தென்றல். அடுத்தது தென் தமிழ் நாட்டு தீதிர் தீதுதீர் மதுரை. அடுத்தது கலித்தொகை பாத்தீங்கன்னா ஓங்க என்னது கலித்தொகை இன்னொரு பேர் என்ன, கற்றோர் ஏத்தும் களின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே கலித்தொகைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன, கற்றோர் ஏத்தும் களி. ஏன்னா கற்றோர்கள் வந்து கலித்தொகையை படிச்சா கற்றோர்கள் கற்றோர்களே பாராட்டுவாங்களாம், அந்த அளவுக்கு மொழி வளமும் சொல்வளமும் பொருள் வளமும் அவ்வளோ இருக்குமா, அதனால்தான் கற்றோர் ஏத்தும் களின்னு சொல்லப்படுது. இந்த தென் தமிழ் மணி இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திரிதொரு நின்மாட கூடலார் புலன்னாவில் பிறந்த சொல் புதிது உண்ணும் பொழுதன்றோ அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா தெருமொழி தீர்த்த தெவி தெருவா முதுமொழி நீரா புலன்னா உழவர் புதுமொழி பூட்டுண்ணும் பரிசை சூழ் மதுரை. அதாவது புது புதுசா தமிழ ஆய்ந்தறிந்து புது புது நூல்களையும் பாக்களையும் புது புதுசா கொடுக்கக்கூடிய இடம்தான் மதுரை அப்படின்னு சொல்லி கலித்தொகையில எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு மதுரையும் கலித்தொகை நம்மளுடைய தமிழையும் பிரிச்சு பார்க்க முடியாது. ஒவ்வொரு விஷயமும் கலித்தொகை பொறுத்த வரைக்கும் உயர்த்தி சொல்றது, அதாவது கலித்தொகையில சொல்லப்பட்ட அத்தனை விஷயம் எப்படி இருக்கும்னா ஒரு விஷயம் நடந்தத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இயற்கை பற்றிய பாடல் இயற்கையோட சேர்ந்து சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா சிலப்பதிகாரமா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னையோட இந்த கிளாஸ் இந்த இந்த வீடியோ முடியுது. இன்னும் நாளைக்கு இன்னையும் அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் உங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இதனுடைய அடுத்த செக்மெண்ட்டு முக்கியமா இந்த கிளாஸை கவனிங்க அட்டன் பண்ணுங்க. முக்கியமா லேபஸ்டன் 6000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணும் அதை பற்றிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விஷயம் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். என்ன மாதிரி படிக்கலாம், எது பண்ணால் எந்த பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்து அந்த அதுக்கேற்ற வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.